ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவின் கதை சாப்டர் 19ல ஜெமினி ஸ்டுடியோஸ் அதிபர் எஸ்எஸ் வாசன் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்எஸ் வாசனுடைய முழு பெயர் சுப்பிரமணியம் சீனிவாசன். இவர் 1948 வெளிவந்த சந்திரலேகா அப்படின்ற படத்தை தயாரிச்சு இயக்கியிருக்காரு. இந்த சந்திரலேகா படம் தாங்க தமிழ்ல வெளிவந்த முதல் பிரம்மாண்ட படம். இந்த படத்தை பத்தி இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்ஸ் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம ஜெமினி ஸ்டுடியோஸ் அதிபர் எஸ்எஸ் வாசன் பத்தி தான் பார்க்க போறோம். 1926 புதூர் வைத்தியநாத ஐயரால் ஆரம்பிக்கப்பட்ட ஆனந்த விகடன் இதழை 1928 எஸ்எஸ் வாசன் விலக்கி வாங்கி அந்த ஆனந்த விகடன் இதழுக்கு எஸ்எஸ் வாசனே ஆசிரியராக இருந்து இதழை நடத்த ஆரம்பித்தார். 1928 92 வருஷமாக ஆனந்த விகடன் இதழ் வெளியாகிக்கிட்டு இருக்கு. அப்போது நேஷனல் மூவி டோன் சிதம்பரம் செட்டியார் பதிபக்தியை படமாக்கிக்கிட்டு இருந்தார். அப்போது கோவை மனோகரா ஃபிலிம்ஸின் மருதாச்சலம் செட்டியாருக்கும் அந்த பதிபக்தி கதையை படமாக்கணும்னு ஆசை வந்துச்சான். அதனால் மனோரமா மருதாச்சலம் செட்டியார் கந்தசாமி முதலியாரை போய் பார்த்தாரு. கந்தசாமி முதலியார் நேஷனல் மூவி டோனுக்கு அந்த கதையை வித்துட்டதா சொன்னாரு. இருந்தாலும் மருதாச்சலம் செட்டியார் விடலை, அந்த கதையை படமாக்கியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இருப்பார் போல இருக்கு. அதனால் கந்தசாமி முதலியார் ஒரு ஆலோசனை சொன்னார். என்னென்னா, ஆனந்த விகடன் பத்திரிகையில் தொடர் கதையாக வெளிவந்துக்கிட்டு இருக்க சதிலீலாவதி நாவலை படமாக்குங்கன்னு கந்தசாமி முதலியார் ஆலோசனை சொன்னாரா மருதாச்சலம் செட்டியாருக்கு. இந்த சதிலீலாவதி கதை தான் எஸ்எஸ் வாசன் எழுதின முதல் நாவல். மருதாச்சலம் செட்டியாருக்கு பதிபக்தி தான் வேணும். ஆனால் சதிலீலாவதியும் பதிபக்தியும் ஒரே கதை தான். மனோரமா மருதாச்சலம் செட்டியார் எஸ்எஸ் வாசன் கிட்ட காசு கொடுத்து சதிலீலாவதி கதையை வாங்கி எல்லி சார் டங்கன் அப்படின்ற அமெரிக்காவை சார்ந்த டைரக்டரை வச்சு சதிலீலாவதியை படமாக்குனாரு. ரெண்டு படமும் ரிலீஸ் ஆச்சு. பதிபக்தியும் சதிலீலாவதியும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே ஒரே கதை தான். கதை சம்பந்தமாக முதன் முதல்ல கோர்ட்டுக்கு வந்த நிகழ்ச்சியும் இது தான். ஆனால் உண்மை என்னென்னா, ரெண்டுமே ஒரு இந்தி கதையுடைய தழுவல்கள் தான். இந்தி கதையை தமிழாக்கி கந்தசாமி முதலியார் நாடகமாக நடத்திக்கிட்டு இருந்தப்ப தான் ஆனந்த விகடன் பத்திரிகையில் எஸ்எஸ் வாசன் அதை தொடர்கதையாக எழுதிக்கிட்டு இருந்தாராம். அடுத்தது மினியேச்சர் முறை பற்றி பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் கதை சாப்டர் 18 நம்ம மினியேச்சர் முறையை பற்றி பார்த்துருப்போம். இதில் நம்ம எஸ்எஸ் வாசன் எந்த படத்தில் இந்த மினியேச்சர் முறையை யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மினியேச்சர் முறை அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளை சின்னதாக செஞ்சு வச்சு பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணுற முறைக்கு பேர் தான் மினியேச்சர் முறை அப்படின்னு சினிமா உலகத்தில் பேர். மஞ்சுக்கோட்டை வாலிபன் படத்தில் கப்பல் காற்றுல தள்ளாடுறத 1958 மினியேச்சர் முறை மூலமாக எஸ்எஸ் வாசன் ஷூட் பண்ணி காட்டியிருக்காரு. இதை 1937 டைரக்டர் முருகதாஸாக செஞ்சுருக்காரு. 1967 சுந்தரமூர்த்தி நாயனார் படத்தில் மினியேச்சர் முறையில் நெல்மாரி பொழியறத படமாக்கியிருக்காரு முருகதாஸா. சரி, அடுத்தது ஜெமினி ஸ்டுடியோவுக்கு எப்படி ஜெமினி அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். ஆனந்த விகடன் அதிபர் எஸ்எஸ் வாசன் அவருக்கு மிதுனராசி. மிதுனராசிக்கு இங்கிலீஷில் ஜெமினி அப்படின்னு பேர். குதிரை பந்தய பிரியரான எஸ்எஸ் வாசன் ஜெமினின்ற பேரில் ஒரு குதிரையை வச்சுருந்தார். அதனால் ரேஸ்கோஸ் பிரமுகர்கள் எஸ்எஸ் வாசனை மிஸ்டர் ஜெமினின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்களாம். சதிலீலாவதி கதை மூலமாக 1936 சினிமாவுக்குள்ளே வந்த எஸ்எஸ் வாசன் திரைப்பட விநியோகஸ்தராக மாறினார். பிராட்வேல ஆனந்த விகடன் அலுவலகத்துக்கு பக்கத்தில் எஸ்எஸ் வாசன் ஜெமினி பிக்சர் சர்க்கியூட்டை ஆரம்பித்தார். ஏவி மெய்யப்ப செட்டியார் தயாரித்த வாயாடி போலி பாஞ்சாலி படத்தை விநியோகிக்கிற உரிமையை வாங்கி வெளியிட்டாராம் எஸ்எஸ் வாசன். இந்த படத்துக்கு எப்படி விளம்பரம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஓவியர் மாலியை வச்சு டிசைன் வரைய சொல்லி விளம்பரத்திற்கு ஏராளமாக செலவு பண்ணி வசூலையும் தாராளமாக அள்ளி குவிச்சாராம் எஸ்எஸ் வாசன். அப்போது சென்னை தேனாம்பேட்டையில் ஒரு சினிமா ஸ்டுடியோ ஏலத்துக்கு வந்துச்சு. உயர்நீதிமன்ற அதிகாரி ஒருத்தர் ஸ்டுடியோவை ஏலம் போட பொறுப்பேற்றுக்கிட்டு வந்தார். அந்த அதிகாரிக்கு முன்னாடி சீல் வச்சு ஒட்டப்பட்டிருந்த 5 கவர் இருந்துச்சு. ஒரு கவரில் 70,000 எழுதியிருந்துச்சு, இன்னொரு கவரில் 82,000 எழுதியிருந்துச்சு, மூணாவது கவரில் 75,000 எழுதியிருந்துச்சு, நாலாவது கவரில் 80,000 எழுதியிருந்துச்சு. 5வது கவரை பிரித்து பார்த்த அந்த அதிகாரி குபீர்னு சிரிச்சிட்டாராம். அந்த 5வது கவரில் எவ்வளவு வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா 86,427.11 ரூபா 9 பைசான்னு எழுதியிருந்துச்சான். அதை எழுதின எஸ்எஸ் வாசனுக்கு அந்த ஸ்டுடியோ ஏலம் விடப்பட்டுச்சு. அந்த ஸ்டுடியோவோட பேர் மோஷன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பைன்ஸ். அந்த ஸ்டுடியோ ஏலம் விட்டதுக்கு அப்புறமா மூவிலேண்ட் ஜெமினி ஸ்டுடியோவாக ஆனது. 1940 வருஷம் மூவிலேண்ட் ஜெமினி ஸ்டுடியோவை ராஜேஸ்வர் முத்தைய செட்டியார் திறந்து வச்சார். சரி, எஸ்எஸ் வாசன் எப்படி அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிருஷ்ணசாமி பாவலர் நடத்தி வந்த தேசபந்து, தாவூத் ஷாவும் அப்துல் ரஹ்மானும் நடத்தின தாருல் இஸ்லாம், ரா சொக்கலிங்கம் செட்டியாருடைய ஊழியன், இந்த பத்திரிகைக்கு விளம்பரங்களை சேகரிக்க வேலையில் எஸ்எஸ் வாசன் அவருடைய வாழ்க்கையை தொடங்கினார். விளம்பர கமிஷன் தான் எஸ்எஸ் வாசனுடைய வருமானம். அந்த வருமானத்திலிருந்து சொந்தமாக ஒரு தொழிலை எஸ்எஸ் வாசன் நடத்திக்கிட்டு வந்தார். என்ன தொழில்னா,
விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லாமல் தபாலில் பணத்தை அனுப்புறது, தபாலில் சரக்கை பெறது அப்படின்ற நூதன முறையை அறிமுகப்படுத்தி பத்திரிகையில் விளம்பரம் செஞ்சு தொழிலை நடத்தி வந்தார் SSVASAN. மெயில் ஆர்டர் அப்படின்னு அந்த தொழிலுக்கு பேர். விளம்பரத்தில் SSVASAN-க்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் விளம்பரத்தை வாங்கி மற்ற பத்திரிகைக்கு கொடுக்கறத விட அந்த விளம்பரங்களை வெளியிடுறதுக்கு சொந்தமாக ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் தோணுச்சு SSVASAN-க்கு. அந்த பத்திரிக்கை தாங்க ஆனந்த விகடன். அதுக்கப்புறமா 1940 குமாஸ்தாவின் பின் கதையை படமாக தயாரிக்க டிகேஏ சகோதரர்கள் பிளான் பண்ணாங்க. நிதி உதவிக்காக ஜெமினி பிக்சர் சர்க்கியூட் அதிபர் SSVASAN-ஐ டிகே முத்துசாமி சந்தித்து பேசினார். படத்தோட விநியோக உரிமையை ஜெமினிக்கு தரதுன்னும் தயாரிப்பு செலவுக்காக முன்பணம் தரதுன்னும் முடிவாச்சு. இந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி தயாரிக்க இருக்க படம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அந்த கதையோட நாடகத்தை பார்க்க SSVASAN் விரும்பினார். 30/6/1940 ஈரோட்டில் நாடகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது SSVASAN், நாராயண ஐயங்கார், நடிகை எம்வி ராஜம்மா இவங்களோட வந்து நாடகத்தை பார்த்தாரு. அன்னைக்கு காட்சிக்கு பெரியார் ஈவேராவும் அண்ணாதுரையும் வந்திருந்தாங்களாம். நாடகம் முடிஞ்சு SSVASAN-ம் நடிகை எம்வி ராஜம்மாவும் மேக்கப் ரூம்கில் வந்தாங்க. நாடகத்தில் கதாநாயகி சீதாவை நடித்தவர் அவருடைய மேக்கப்பாக கலைச்சிக்கிட்டு இருந்தார். சீதாவை நடித்த இந்த பையன் மாதிரியே ராஜம்மா நடிச்சிட்டா இந்த படம் முதல் தரமாக அமைஞ்சிடும்னு SSVASAN் சொன்னாராம். அலிபாபாவும் 40 திருடர்களும் எம்ஜிஆர் நடித்த படம் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். தமிழில் வெளிவந்த முதல் கலர் படமும் அலிபாபாவும் 40 திருடர்களும் தான். இந்த படம் எம்ஜிஆர் நடித்து 1955 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியே 1941 அலிபாபாவும் 40 திருடர்களும் வெளிவந்துச்சு. அந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா பிரபல காமெடி நடிகர் NS கிருஷ்ணன் அலிபாபாவும் நடிச்சிருக்காரு. கதாநாயகியா TA மதுரம் நடிச்சிருக்காங்க. 40 திருடர்களுடைய தலைவனா MR சாமிநாதன் நடிச்சிருக்காரு. இந்த படம் 1941 மார்ச் 15 ரிலீஸ் ஆச்சு. விளம்பர மன்னனான SSVASAN் அவருடைய ஆனந்த விகடன் பத்திரிகையில் இந்த படத்துக்கு ஒரு விளம்பரத்தை வெளியிட்டார். எப்படின்னா கதாநாயகி TA மதுரத்துடைய ஃபோட்டோவை ஆனந்த விகடனில் போட்டு இந்த நடிகை யார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த விளம்பரம். 1941 நவம்பர் 28 இன்னொரு படம் மதன காமராஜன். திண்டுக்கல் அமிர்தம் டாக்கீஸ்க்காக ஜெமினி ஸ்டுடியோவில் SSVASAN் தயாரித்த படம் தான் மதன காமராஜன். இந்த படம் சென்னையில் 6 மாதமும் வெளியூரில் 15 வாரமும் ஓடுன வெற்றி படம். 1942 டைரக்டர் முருகதாசா, ஆர்ட் டைரக்டர் AK சேகர், கேமராமேன் கே ராம்நாத் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஜெமினிக்காக உருவாக்கின வெற்றி படம் தான் நந்தனார். இந்த படம் 1942 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. 1935 அசந்தாஸ் தயாரித்து KP சுந்தராம்பாள், மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயரும் நந்தனாராகவும் வேதியராகவும் நடித்து ரிலீஸ் ஆன படத்தை காட்டிலையும் ஜெமினி நந்தனார் கலை அம்சத்தில் சிறந்து விளங்குச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் இசையரசு MM தண்டபாணி தேசிகர் நந்தனாராக நடிச்சிருக்காரு. சிறுகளத்தூர் சாமா வேதியர் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. விளம்பர மன்னரான SSVASAN் இந்த படத்தை வசூல் ரீதியாக வெற்றியடைய செய்கிறதுக்காக ஒரு போட்டியை விளம்பரப்படுத்தினார். என்ன போட்டினா நந்தனார் படத்தில் சிறந்த பாடல் எது அப்படின்ற போட்டியை வச்சார் SSVASAN். இந்த போட்டியில் வெற்றி அடைஞ்சவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசும் கொடுத்தாரு SSVASAN். 1942 பிப்ரவரி மாதம் 2 உலகப் போகிறப்போ அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. என்ன அறிவிப்புனா அத்தியாவசிய வேலைகளில் இருக்கிறவங்களை தவிர மற்றவங்க எல்லாமே சென்னையை விட்டு வெளியேறி வேற மாவட்டத்துக்கு போயிடணும்னு அரசாங்கம் அறிவிப்பை வெளியிட்டுச்சான். அரசாங்க அறிவிப்பை கேட்டதும் மக்கள் தப்பிச்சோண்ட சாமி அப்படின்னு சென்னையை விட்டு வெளியேறினாங்களாம். சென்னையை விட்டு வெளியேறின லட்சக்கணக்கான மக்களோட நிறைய தயாரிப்பாளர்களும் சேர்ந்து வெளியேறினாங்களாம். ஆனால் SSVASAN் மட்டும் சென்னையை விட்டு வெளியேறல. ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்த தொழிலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், மாத சம்பளத்தில் நடிச்சிட்டு இருந்த நடிகர்கள் எல்லாரையும் போக விடாமல் SSVASAN் அவரோடைய தங்க வச்சுக்கிட்டாரு. அவங்கவுங்க குடும்பத்தினரை அவங்கவுங்க ஊருக்கு போக சொல்லிட்டு மாதம் 10 ரூபாய் சம்பளத்தோட 3 வேளை சாப்பாடு தொழிலாளர்களுக்கு ஜெமினி ஸ்டுடியோவிலேயே சமைச்சு போடப்பட்டுச்சு. எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்து 1948 ரிலீஸ் ஆன சந்திரலேகா படத்தை பற்றி பார்க்கலாம். 3 லட்சம் ரூபாயில் 3.5 வருஷமாக தயாரான படம் தான் ஜெமினியின் சந்திரலேகா. தென்னிந்திய திரைப்பட வரலாற்றிலேயே அதிக நாள் ஷூட்டிங் பண்ணி அதிக பொருள் செலவில் தயாரான படம் சந்திரலேகா. திரை உலகத்தையே சந்திரலேகா வெளிவரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் திடுக்கடை வச்சுச்சு. எப்படின்னா நிறைய தயாரிப்பாளர்கள் அவங்க தயாரித்து வச்சுருந்த சிறிய பட்ஜெட் படங்களை ரிலீஸ் பண்ணாமல் ரிலீஸ் டேட்டை ஒத்தி வச்சாங்க. சினிமா படம் 11,000 அடி நீளத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் செஞ்சு வந்த பிரச்சாரத்துக்கு நேர்மாறா சந்திரலேகாவை 18,634 அடி நீளம் தயாரித்து 210 நிமிஷம் ஓட்டினார் SSVASAN். இன்னும் சொல்லணும்னா தமிழ் சினிமா உலகத்தோட போக்க அது வரைக்கும் அது போயிட்டு இருந்த திசையிலிருந்து மாற்றின முதல் படம் SSVASAN் உடைய சந்திரலேகா தான்.
அப்புறம் மெய்யப்ப செட்டியார் சென்னைக்கு அவருடைய ஸ்டுடியோவை கொண்டு வர நினைச்சாரு. சென்னையில் இடம் தேடிக்கிட்டு இருந்தாரு. எஸ்எஸ் வாசன் அவருடைய ஜெமினி ஸ்டுடியோவை விலைக்கு வாங்கிக்கொன்னு மெய்யப்ப செட்டியார்கிட்ட சொன்னார். ஏன்னா சந்திரலேகா படத்தை 3.5 வருஷமாக எடுத்து அதிக பொருள் செலவில் தயார் பண்ணாங்க. அதனால் சந்திரலேகா படம் போட்ட முதலையே எடுக்கலை. அதனால தான் எஸ்எஸ் வாசன் அவருடைய ஸ்டுடியோவை விற்க முடிவு பண்ணார். சரி, மெய்யப்ப செட்டியார் ஜெமினி ஸ்டுடியோவை வாங்கினாரா இல்லையா அப்படின்னா, மெய்யப்ப செட்டியார் என்ன சொன்னாருன்னா, உங்கள் ஸ்டுடியோ மவுண்ட் ரோட்டில் நல்ல இடத்துல இருக்குது, அதில் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, அவ்வளவு பணம் கொடுத்து வாங்க என்கிட்ட இப்போ முதல் இல்லை, கேமரா ரெக்கார்டிங் மிஷின்லாம் எங்கிட்டயே இருக்கிறதுனால எனக்கு இப்போது ஒரு காலியான இடம் தான் வேணும், இப்படி என் மேலே மரியாதை வச்சு என்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு மெய்யப்ப செட்டியார் எஸ்எஸ் வாசன் கிட்ட சொல்லிட்டு சென்னையில் இடம் தேட ஆரம்பித்தாராம். அப்புறம் புதுசு புதுசாக படத்தை எடுக்கிறத விட கலர் லேபிலாரிட்டியை டெவலப் பண்ணுறதுலையும் புதுசு புதுசாக டிவைஸை வாங்குறதுலையும் ஜெமினி நிர்வாகம் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. மற்ற தயாரிப்பாளர்களுடைய கலர் படங்களை உருவாக்குறதுல ஜெமினி கலர் லேபிலாரிட்டி தன்னை முழுமையாக ஈடுபடுத்த ஆரம்பிச்சிச்சு. தமிழகத்தில் கலர் படங்களுடைய வருகையை வேகப்படுத்தினதுலையும் அதிகப்படுத்தினதுலையும் ஜெமினி ஸ்டுடியோஸ் முதல் ஸ்தாபனம்ன்ற பெருமையை உடையது. ஜெமினி ஸ்டுடியோஸ் மூவிலேண்ட் அப்படின்ற அழகான தீவு இப்போ இல்லை. மங்கம்மா சபதம், தாசிய பரஞ்சினி, மிஸ் மாலினி, சந்திரலேகா, அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு தமிழ் சினிமா வரலாற்றில் பிரம்மாண்டமான பொழுதுபோக்கு படங்கள்னு முத்திரை பதித்த எஸ்எஸ் வாசனுடைய ஜெமினி ஸ்டுடியோஸ் இடிக்கப்பட்டுச்சு. ஓங்கி உயர்ந்த மரங்கள் வேரோட சாய்க்கப்பட்டுச்சு. நிலங்கள்லாம் விற்கப்பட்டுச்சு. இப்போ அந்த இடத்துல எஸ்எஸ் வாசன்னு ஒரு போர்டு வச்ச ஒரு அறை இருக்குது. அந்த அறை தாங்க ஜெமினி லேபரேட்டரி. ஜெமினி ஸ்டுடியோஸ் அதிபர் எஸ்எஸ் வாசன் 1969 மறைஞ்சார். அவர் மறைஞ்ச 1969 எஸ்எஸ் வாசனுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுச்சு. தமிழ் சினிமாவின் கதை சாப்டர் 19 எஸ்எஸ் வாசன் பற்றி பார்த்தோம். அடுத்தது தமிழ் சினிமாவின் கதை சாப்டர் 20 நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.